திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த கன்னியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியர் முனுசாமி ஜீவா. இந்த தம்பதியர்களுக்கு விஸ்வா சூர்யா என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர். இவர்கள் இருவரும் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் விஸ்வா 7ஆம் வகுப்பும் சூர்யா 6ஆம் வகுப்பும் படித்து வந்துள்ளனர். இந்நிலையில் காலை சிறுவர்கள் இருவரும் அருகில் உள்ள மோட்டார் பம்பு செட்டிற்கு சென்றபோது அங்கிருந்த இரும்பு கொம்பியில் மின்சாரம் பாய்ந்து மழையின் காரணமாக அங்கிருந்த இரும்பு கம்பியில் மின்சாரம் பாய்ந்து இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சோழவரம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். மேலும் சிறுவர்கள் இருவரது சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து சோழவரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.